வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். கடந்த வீடியோவுக்கு வந்து ரொட்டி வேட்டைக்காரனின் அட்டகாசங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருக்கலாம். அது டிஸ்கிரிப்ஷனில் தான் போட்டேன். இது வரைக்கும் போட்டுட்டு வந்த வீடியோஸில் அது ஒரு டிஃபரெண்ட். அதாவது வந்து அந்த வீடியோவை நீக்கிட்டா சித்தூர் முருகேசன் வந்து சௌமியர், ரொம்ப நல்லவர், பண்பாளர், தியாகி, இப்படியெல்லாம் தான் ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் என்ன நினைச்சாங்களோ தெரியாது. நமக்கு பயங்கர பல்பு. அதாவது இந்த முட்டை வைக்கிற கோழிக்கு தான் தெரியும் நோவுவாங்க. ஆனாங்க நான் என்ன முட்டையாக வச்சேன், முட்டை வச்ச கதையை சொன்னேன், அதுக்கே இவ்வளோ பல்பா? அப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு நடந்த சீனை ஜஸ்ட்டு அது என்ன சொல்கிறது, தவளை பாய்ச்சல் நடைகள் சொன்னதுக்கே வந்து பொறுக்கலை. சம பல்பு ஜல்பு இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பக்கம் கடவுள், ஒரு பக்கம் பெரியார். இப்போ நான் வந்து கடவுளை கூட வந்து பகுத்தறிவோடு சுயமரியாதையோடு அணுக விரும்புகிறேன். இப்போ நம்ம ஆளுங்கள்லாம் வந்து எப்படின்னா கடவுளுக்கு மயிரை கொடுப்பேன்பா, கடவுளுக்கு மயிரை கொடுப்பேன்பா, அதான் அவனுடைய பகுத்தறிவு. அதே போல் என்னது, கடவுளே நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சு பிச்சையாக நினச்சி போடு, இதான் அவனுடைய சுயமரியாதை. இப்போ என்னை கேட்டால் வந்து இந்த மூட நம்பிக்கையாளர்கள் அவங்களுக்கு வந்து அந்த மூட நம்பிக்கையை வளர்க்க கடவுள் தான் இருக்கணும்னு ஒன்றும் இல்லை, ஒரு ஹீலர் பாஸ்கர் கூட போதும். ஆனால் நம்பிக்கையாளர்கள், இறை நம்பிக்கையாளர்களுக்கு வந்து பெரியார் ரொம்ப அவசியம். இல்லைன்னா ரொம்ப சிரமமாயிரும். இப்போ என்னை பாருங்க, நான் வந்து ஒரு அண்டாபாய், தேஷ்பக்த் ஆறதுக்கு எத்தனை தகுதிகள் தேவையோ எல்லா தகுதிகளும் இருக்குது. நல்ல வேலையாக நமக்கு வந்து பெரியார். இப்போ இது வந்து எங்கள் ஃபேமிலியே அப்படித்தான் போல. அப்பா வந்து அவருடைய லைப்ரரியில் அந்த யோகி இந்த யோகி அந்த புக்ஸும் இருக்கும். அதே போல் வகுப்பு வாரி சட்டம், பெரியார், அண்ணா, இதெல்லாம் இருக்கும். அதே போல் அம்மா வந்து இந்த அமாவாசையில் இந்த தாத்தா அவங்க படத்துக்கெல்லாம் போட்டு வைக்கும். அப்போ அண்ணா ஃபோட்டோவுக்கும் பெரியார் ஃபோட்டோவுக்கும் கூட போட்டு வைப்பாங்க. யாரோ கேட்பாங்க, என்னம்மா இதெல்லாம், என் பிள்ளைங்க வந்து அண்ணா மாதிரி படிக்கணும், சரி பெரியார் ஒன்றும் படிக்கலையே, இது என்னடா மேட்டர்னா, நமக்கு முன்னே பிறந்த ரெண்டு பேர், பின்னாடி பிறந்தவர் எல்லாமே வந்து மாஸ்டர் டிகிரி தான், நாம் தான் வந்து ஃபைனல் இயர் டிஸ்கண்டினியூடு. அப்போ பெரியாருடைய அருள் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைச்சாப்புல இருக்கு. இப்போ இதெல்லாம் சொன்னால் வந்து இது மூட நம்பிக்கைன்னு இருவாங்க. நான் வந்து சும்மா அப்படி தொட்டு காட்டுறேன், அவன்தான் லாஜிக், அவ்வளோதான். அந்த இப்போது அது என்னது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், உலக வாழ்க்கை ஒரு பலாப்பழம், அதை பிச்சு எடுக்கணும்னா முதல்ல வந்து இந்த ஆன்மீகம் என்ற அந்த விளக்கெண்ணையை பூசிக்கோ அப்படிம்பார். அதுபோல் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆன்மீகம்ங்கிறதே ஒரு பலாப்பழம், அதை பிச்சு எடுக்கிறதுக்கு முன்னே நீ வந்து பெரியார் என்ற விளக்கெண்ணையை பூசிக்கோ, இல்லைன்னா கலீஜ் ஆயிரும். சரி, இது ஒரு பக்கம். இப்போ வந்து இந்த வீடியோ மேட்ரு,
இது வந்து நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது, வாய்ஸ் லோவாக இருக்கு, என்னது இந்த ஹீலர் அடிப்பொடிகள், எதையாச்சும் பேசுனா ஒழுங்காக பேசணும், நீ எல்லாம் ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்க. ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கே பாவம் அவன் பைல்ஸ் வந்த மாதிரி சாகிறான். இதில் நாம் வச்சு செஞ்சால் என்ன ஆகும்? இதெல்லாம் எப்படின்னா லோக்கலில் அப்படி தான், நாம் ஏதோ ஒரு ஸ்டாண்டை எடுத்து ஒரு பார்ட்டி ஆதரித்து எழுதிக்கிட்டு இருந்தோம், லோக்கலில் ஒரு மேக்சின் நடத்திக்கிட்டு இருந்தோம், ப்யூர்லி பேஸ்ட் ஆன் ஆட்ஸ், வாசகனை நம்பி பத்திரிக்கை நடத்துறதில்ல, அது நம்மளுடைய கொள்கை. அதில் வந்து ஒரு பார்ட்டி ஆதரித்து எழுதிக்கிட்டு இருந்தோம், அதில் எக்ஸ் பார்ட்டி ஃபுல் பூஜியில் இருக்கிறப்ப நாம் கிராஸ் ஆகிட்டோம். கிராஸ் ஆகிட்டு நீ என்ன ஜனநாயகவாதி, நாலு பேர் இருப்போம் இல்லையா, நாலு பேரை பற்றி எழுதணும், சரி எழுதிடுவோம், எழுதியாச்சு, டாராக கிழிஞ்சிருச்சு. ஏன்பா நாலு பேரை பற்றி எழுதுனா அதுக்கு இதான அர்த்தம்? அது சித்தம் போக்கு சிவம் போக்கு. இது நம்ம பேச்சு எழுத்து எல்லாமே வந்து என்னடானா, இதால் வந்து நமக்கு ஒரு கால் காசு உபயோகம் கிடையாது. யாருக்கோ ஒரு மெசேஜ் போகணும், அந்த ஆத்மா வந்து அந்த கேள்விக்கான பதிலை கேட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்குண்டான பதிலை என்னிலிருந்து பிறப்பிக்க இந்த இயற்கை வந்து ஏதோ முயற்சி பண்ணுது, அவ்வளோதான். இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் வந்துடும், ஆனால் நாமளும் மனுஷன்தானே. அந்த ஈகோ, அந்த ஈகோங்கிறது வந்து அந்த கேள்வி உள் செல்வதையும் பதில் வெளியே வருவதையும் தடுக்கலாம். இந்த ஸ்க்ரம்ப்ளர்னு சொல்லுவாங்க, இந்த ஒட்டு கேட்கும் கருவியை குழப்பி விடுற ஒரு கருவி அது ஸ்க்ரம்ப்ளர். அந்த ஸ்க்ரம்ப்ளர் தான் நம்ம ஈகோ. சரி, அது ஒரு பக்கம் இருக்கிட்டேன். இது என்னடா பிட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, அதுக்குள்ளே எத்தனை தாவுதல். இதில் காபடி வந்து என்னடான்னா, நம்ம எடப்பாடியார் ஜெயலலிதா வந்து இந்த மாதிரி சேலஞ்சிங் டைலாக் பேசினாலே வந்து சிரிப்பு வரும். அந்த அம்மாவும் பாவம் எழுதி வச்சதான் படிக்கும், ஆனால் அந்த அம்மா வந்து ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட், அதனால் வந்து எந்த இடத்துல குரலை ஒசத்தணும், எந்த இடத்துல தாழ்த்தணும், எந்த இடத்துல பேச்சை நிறுத்தி நிமிந்து பார்க்கணும் அதெல்லாம் தெரியும். நம்மளால பாவம் புதுசு ரொம்ப காமெடி பண்ணுறாரு. இதில் என்னடானா, இந்த அது என்ன சொல்கிறது, தெலுங்கில் ஒரு பழமொழி இருக்குது என்னடான்னா, மொகுடு கொட்டின் தானிக்கு இடவில்லைதான்ட்டான், அத்தை நவீன் தானிக்கு ஏச்சுன்னுட்டான். அதாவது புருஷன் தன்னை அடித்ததுக்கு பொஞ்சாதி அழுவலை, எதுக்கு அழுதா, அதை பார்த்து மாமியார் சிரிச்சாலாம். இவங்க போலவே சிரிச்சு கிடக்குது, இது எதிர்கட்சினா சிரிக்கத்தான் செய்யும். இப்போ நீ என்ன பண்ணணும், நிர்வாகத்தை காட்டு. என்னது இருக்கிற துண்டு துப்படா காயதம், இந்த டீ பில்லு வட பில்லெல்லாம் பாஸ் பண்ணுறாப்புல இருக்குது சேம்பரில் உட்காந்துக்கிட்டு. நான் இத்தனை ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன், என்னத்தான் க்ளோஸ் பண்ணுறது? இப்போ என்னது, இந்த ஜெயலலிதாவின் ஆட்சி காலமே வந்து என்னடான்னா, இந்த ரஷ்யா, ரஷ்யாவை தான் உதாரணமாக சொல்லணும். அவங்க பாவம் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்தாங்க, அதாவது உலகத்தையே வந்து கம்யூனிஸ்ட் ஆக்கிடணும். இப்போ கம்யூனிஸ்ட் ராஜ்யத்தில் வந்து ஏழ்மை இருக்குன்னா அது அசிங்கம் இல்லையா, அதனால் அதை ஏதோ பொத்தி மறைச்சாங்க. அப்போ கூட ஊழல் கிடையாது, அந்த மாதிரி ஆயா இருந்த வரைக்கும் அது வந்து இரும்பு கோட்டை மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. இது அதெல்லாம் கிட்னியில் யோசித்தாலே போதும், ரிசல்ட்டு தான் தெரிஞ்சிடும். இப்போ இந்த டெங்கு காய்ச்சல், இதனால் நிகழ்ந்து வரக்கூடிய உயிர் பலி, இது இவங்களுடைய டோட்டல் இந்த என்ன சொல்கிறது, அது அட்மின் பாடி ஃபெயில், அவ்வளோதான். சரி, அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து என்னடான்னா, இப்போ வந்து எடப்பாடியார் ஜே ரேஞ்சுக்கு வந்துட்டுருக்கார்,
இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்துக்கு போனதில் யாரோ ஒருத்தர் பாவம் எலக்ட்ரிக் ஷாக்கில் டிக்கெட், இந்த தேர்தல் சமயத்தில் வந்து வெயில் சுருண்டு விழுந்து செத்தவர்கள் தான் ஞாபகம் வருது. எல்லாம் என்ன கருவமோ எங்கே போய் முடியுமோ தெரியல. இது இந்த மாதிரி, அதாவது வந்து நான் ப்ரொஃபஷனல், பேசுவது என்னுடைய தொழில், அதை நான் வந்து எங்கே பேசணுமோ எப்படி பேசணுமோ அப்படி பேசணும், பின்னாடி பில்லு வரும். இது வந்து என்னுடைய ரிலாக்ஸேஷனுக்காக பேசுகிறேன், என்னுடைய கில்ட்டியை சப்ரஸ் பண்ணுறதுக்காக பேசுகிறேன். என்னை படைத்த கடவுளுக்கு நான் ஆற்றக்கூடிய கடன், ஈஸ்வரோ மனுஷ்ய ரூபேனா, இப்போ என்னுடைய பேச்சை கேட்டு ஒரு நாலு பேராவது அந்த மயக்கங்கள் பொய்மைகளில் இருந்து விடுதலை பெற்றால் போதும், அதுக்காக தான் பேசுறது. இது ப்ரொஃபஷ்னலாக தான் வேணும்னா அது வந்து வேற இருக்கு, வருது வருது, வெயிட் அண்ட் சி. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.